ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் பேஜியோ இல்லை ப்ரொஃபைலே சரி ஓகேவா, பட் அதில் வந்து மணி அர்ன் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து ஒரு ரீல்ஸ் வீடியோவோ இல்லை கண்டென்ட் வீடியோவோ போட்டுருக்கீங்க அப்படின்னா, அதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போகிறதாலையும் உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஓகேவா. பட் அந்த ஃபேஸ்புக்கில் போகிறதால பணம் எப்படி நம்மளால் சம்பாதிக்க முடியும் ஓகேவா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபுல் டுட்டோரியலாக நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனல்லாம், அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வேணால் பாருங்கள். பட் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2024 ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்டார் எலிஜிபிள்னு இருக்கு ஓகேவா. அந்த ஸ்டார் ரேட்டிங் மூலமா எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது, அதுக்கு எவ்வளோ எலிஜிபிள் ஓகேவா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படின்னு பார்க்கலாமா, ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஃபேஸ்புக் வந்து இது பேஜ் தான் வச்சுருக்கேன் ஓகேவா, ப்ரொஃபைல் கிடையாது, என்னோட பேஜ் இது. இதில் வந்து நான் கிளிக் பண்ணி என்னோட ஃபஸ்ட்டு என்னோட ப்ரொஃபைலில் போய் பார்க்குறேன் ஓகேவா. என்னோட பேஜில் தான் நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே உங்களுக்கு இதுக்கு பாருங்கள் ஹோமு அந்த வீடியோ சிம்பிள் ஒன்று, கீழே ஒரு டாஸ்க் பண்ண மாதிரி இருக்குல்ல, அதை வந்து டிஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இதில் கீழே ஸ்கொயர் பண்ணுவோம் டூல்ஸ்னு ஒன்று வரும் ஓகேவா. அந்த டூல்ஸில் மானிட்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. அந்த மானிட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே காமிக்கும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா. அந்த ஸ்டார்ஸ் அது மூலிமா எப்படி இது பண்ணுறது ஓகேவா. பட் இதில் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டார்ஸில், அந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டார் வந்து எலிஜிபிள் ஆகும் ஓகேவா. அது எப்படின்னு பாருங்கள், ஜஸ்ட் அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுறேன். ஸ்டாரில் எப்படி நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட ரீல்ஸ் வீடியோவை நீங்கள் போடும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணால் ஒரு சில அமௌண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களாம் வந்து டொனேட் பண்ணுறது ஓகேவா. அது மூலிமா தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் ஓகேவா. பட் அது எப்படி, அது எலிஜிபிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பாருங்கள் 4 ஸ்டெப்ஸ். அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்டென்ட் மானிட்ரேஷன் பாலிசி. ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் மானிட்டேஷன் பாலிசி வந்து நீங்கள் மீறக்கூடாது. அப்படின்னா நீங்கள் மற்றவங்களோட வீடியோஸை திருடி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போகிறதால பார்த்து மணி அனுப்ப முடியாது. உங்களோட ஓன் வீடியோவாக நீங்கள் வந்து நீங்களே ஆக்ட் பண்ணி, இல்லை ரீல்ஸ் வீடியோ எடுத்திருப்பீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அதில் நீங்களாக மேக் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோஸை நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். அதில் உங்களுடைய ப்ரொஃபைலாக சரி இல்லை ஃபேஸ்புக் பேஜாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் எந்த ஒரு இதுவும் வந்து ரீமார்க் இருக்கக்கூடாது. இருந்தாமல் இருந்தால் தான் அது வந்து டிக் ஆகும் ஓகேவா. அடுத்தது கண்ட்ரி, உங்களுடைய கண்ட்ரி வந்து எனக்கு டிக் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கண்ட்ரி வந்து டிக் ஆகிடும் ஓகேவா. பட் அது கண்ட்ரி எலிஜிபிள். இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா 500 ஃபாலோவர்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் 500 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கணும் ஓகேவா. 500 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எலிஜிபிள் ஆகும். அடுத்தது 30 நாளில் 500 ப்ரொஃபைலில் வந்து 30 நாள் வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக 500 ஃபாலோவர்ஸ் இருக்கணும் ஓகேவா. என்னன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுடைய மானிட்ரேஷன் பாலிசி, எந்த ஒரு ரீமார்க்கும் உங்கள் பேஜ்லேயோ இல்லை ப்ரொஃபைல்லையோ இருக்கக்கூடாது. ரெண்டாவது உங்களுடைய கண்ட்ரி, கண்ட்ரி வந்து எந்த பிரச்சனையும் கண்ட்ரியில் வந்து ஆல்ரெடி டிக் ஆகிடும் ஓகேவா. ஒரு சில கண்ட்ரியில் வந்து ஃபேஸ்புக் எலிஜிபிள் கிடையாது, பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரியில் வந்து ஃபேஸ்புக் வந்து எலிஜிபிள் உண்டு. அந்த கண்ட்ரி வந்து டிக் ஆகிருக்கணும். அடுத்தது ஃபாலோவர்ஸ், 500 ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுடைய பேஜ்லேயோ இல்லை ப்ரொஃபைல்லையோ வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் ஓகேவா. அடுத்தது 500 ஃபாலோவர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக 30 நாள் இருக்கணும் ஓகேவா. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது, இப்போ வந்து உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. 500 ஃபாலோவர்ஸும் 30 நாள் கான்ஸ்டண்ட்டாக 500 ஃபாலோவர்ஸும் இருந்தது அப்படின்னா இது வந்து எலிஜிபிள் ஆகும் ஓகேவா. இது எலிஜிபிள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இது மூலிமா வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகேவா. பட் இது எலிஜிபிள் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணுறேன் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டீல பார்க்கலாமா, பை.